தொடர்பாக பள்ளிகளும் மற்ற கல்லூரிகள் இடையேயான பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. முதல் 8 வகுப்பு வரையிலும் 9, 10 மற்றும் 11 கல்லூரி அளவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் பல்வேறு மாணவர்கள் கலந்துகொண்டனர். இதில் சுமார் வெற்றி பெற்ற ஒவ்வொரு துறையை சார்ந்த 3 பிரிவை சார்ந்த மாணவர்களுக்கு இன்று பரிசானது நமது மாவட்ட போட்டிகளையும் முதல் மாணவர்களாக தேர்வு செய்யணும். தவளை இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், கொசுனா பிடிச்சி சாப்பிடுறீங்களா? நமக்கு இந்த மாதிரி உணவு சங்கில் உணவு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம். எதுவுமே வந்து மனுஷனுக்கு எதிரானது கிடையாது, எல்லாமே மனுஷனுக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்கூடாது. உங்க வீட்டில் ஒரு பள்ளி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளி உங்க வீட்டுக்குள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூச்சியும் பிடிச்சி சாப்பிட்டு இருக்காரு, மயில் கருப்பா இருக்கு பார்த்தீங்கன்னா. நீங்க வந்து ஓடோ மாசு புகை அது இது என்னச்சு வச்சு நெட்டெல்லாம் போட்டு நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, அப்பவும் கொசு வந்து உங்களை கடிச்சிடும் இல்லையா. ஆனால் இது பார்த்துச்சுன்னா ஓடி 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 வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கும் பள்ளி, நிறைய பூச்சிங்க சார். ஒரு நாளைக்கு ஒரு பள்ளி வந்து 100 to 150 பூச்சிங்க வந்து பிடிச்சி சாப்பிடும். அப்போ 150 கொசு ஒரு பள்ளி பிடிக்குது அப்படின்னா 10 பள்ளியோட பிடிக்கும், 1500 கொசு கொண்டு வந்து ஒரு ஸ்பீச் சொன்னதுக்கு சின்ன ஒரு பூச்சி வலை போட்டு பிடிக்கும் இல்லையா, உங்களுக்கு வலை பிடிக்கும். நீங்கள் இப்போ நெட்டில் பண்ணிட்டீங்கன்னா எதுக்காக அப்படி சொல்கிறாங்க நெட்டுன்னு, அத்தனை பேத்தையுமே உலகத்துக்கு அத்தனை பேத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு தளம் அதுதான் வந்து நெட் வலை. அதே மாதிரி வலை போட்டு பிடிக்கக்கூடிய பூச்சிங்களை பிடிக்கக்கூடிய பூச்சி எது, ஸ்பைடர் வலை போட்டுருக்கு இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை விவசாயம் பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஸ்கூலை நம்ம கூப்பிட்டு வந்திருக்கோம் மஞ்சூர் ஸ்கூல்ஸு, அந்த ஸ்கூல்ஸ் நெக்ஸ்ட் இயர்ஸ் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கினுடைய டெக்னாலஜியோட பண்ண போகிறாங்க. அதாவது இயற்கை விவசாயம் வந்து பாரம்பரிய முறையோட சயின்டிஃபிக்காக அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஷயத்துக்கு பண்ண போகிறாங்க. அதுக்காக அவங்கள கூப்பிட்டு வந்தோம். என்றைக்கு வந்து ஒரு இயற்கை விவசாயத்தில் பூமி நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த மண்ணில் வந்து யாரும் கூடு கட்டியிருப்பாங்க, ஸ்பைடர் கூடு இருக்கும், சிலந்திதே கூடு இருக்கும். இப்போ நம்ம மருந்து அடிக்கிறோம் தோட்டத்துக்கு வந்து மருந்து அடிக்கிறோம் இல்லையா, மருந்து அடித்தோடனே எது முதல்ல செத்து போகுது, சாகுதா பூச்சி எங்கே முட்டை போடும், எந்த இடத்துல இலையில் எந்த இடத்துல முட்டை போடுது, அடிப்பக்கத்தில் போடுது. நீங்கள் மருந்து அடிக்கிறீங்க மேலே மருந்து அடிக்கிறீங்க, அப்போ நீங்கள் மருந்து அடிச்சுன்னு பூச்சி என்ன செஞ்சிருது பறந்து போயிடுது. ஆனால் இந்த மேலே இருக்க பூச்சிங்கன்னா பிடிக்கிறதுக்கு யார் நெட்டு போட்டிருப்பா, சிலந்தி போட்டிருக்கோம். ஆனால் அந்த சிலந்தியை கொண்டுட்டு நீங்கள் வந்து அந்த நெட்டையும் ரசப்படுனீங்கன்னா அது உள்ளே இருக்க அந்த பூச்சிகள் எல்லாமே செத்து வரும். அடியில் இருக்க முட்டை என்ன பண்ணும், மருந்து அடித்து கொஞ்ச நாள் அது வந்து நல்லா ஹெல்த்தியாக திரும்பி பிரிஞ்சு திரும்பி வந்துடும். அதை பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள். அப்போது இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலந்திகள் இந்த மாதிரி பூச்சிகள்லாம் கூடுக்கிட்டக்கூடியதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ இவைகள் எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக பண்ணிகிட்டு இருக்கோம், அதுக்காக வந்திருக்கோம். இப்போது கிளென்மார்கனில் உங்கள் ஏரியாவில் வந்து இந்த ப்ரோக்ராம் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து முக்கியமான நீர் மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான நீராதாரத்தினுடைய ஒரு பகுதி. இங்கிருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரா அணை கட்டுக்கும். இந்த சிங்காரா அணையிலிருந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தான் முதன் முதலாக இங்கிருந்து ஃபயர் இது வந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய இது வந்து ஒரு 150 வருடத்துக்கு மேலான ஒரு மிக பழமையான மின் உற்பத்தி நிலையம் கீழே இருக்குது ஃபாரஸ்ட் பாசியோட. அது வந்து கீழே வந்து மின் உற்பத்தி பண்ணி அங்கே வந்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த தண்ணி எங்கிறது போகுதுன்னா இங்கிருந்து இந்த தண்ணியை வந்து கீழே வந்து சிங்காரா டேமில் கீழே போய் அங்கேருந்து வந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணி அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து ரீசல் பண்ணி பாசம் சொல்லி போய் அப்படியே போய் கெத்தை போய் அப்படியே போயிடும். அப்படியே பல டேம்களில் வந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணிட்டு போக முடியும். இதனுடைய தலைமையில இதுதான் இருக்குது. அப்போது மேலான இடத்துலையும் இவ்வளோ தண்ணி இருக்குன்னா அதுக்கு யார் காரணமாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிசர்வில் உள்ள இந்த வெண்மார்களில் தண்ணி இருக்குன்னா அதுக்கு என்ன எது காரணமாக இருக்க முடியும், வனப்பகுதியில் தானே காரணமாக இருக்குது. வனப்பகுதி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாவரங்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சூழலையும் கரெக்டாக இருக்கும்போது தான் தண்ணி வரும். அப்போ இந்த பகுதியினுடைய இயற்கை வளத்தை நம்ம பாதுகாக்கணும் வேண்டாமா, பாதுகாப்பு. அதுக்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த குழந்தைங்களை வச்சு அக்காங்கெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க.
தேசிய பசுமை படையில அக்கா வந்திருக்காங்க. 250 ஸ்கூல்ஸ் தேசிய பசுமை பணி நடந்துட்டு இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்ஸுமே காம்படிஷன் பண்ணி பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, அப்புறமா வினாடி வினாடிலாம் வின் பண்ண டீச்சர்ஸ் அந்த அக்காங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த பகுதியை கொஞ்சம் காமிச்சுட்டு நம்ம போன மீட்டிங் வந்திருக்கோம். பண்ணிடலாமா? அவ்வளோதான். நீங்கள் அதிகமாக வெயிலில் உட்காந்துச்சவங்க நான் வந்து அதிகமாக பேசுறதில்ல. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வீட்டளவில் பண்ணுவீங்களா? நம்ம வீட்டில் ஒரு பெரிய கெஸ்ட் ஒருத்தர் எல்லோரும் வரணும். உங்களுக்கு பேர்ஸ் பிடிக்குமா? பட்டர்ஃப்ளை பிடிக்குமா? நிஜமாவா? எத்தனை பேருக்கு பட்டர்ஃப்ளை பிடிக்கும்? கை பார்க்கலாம். எனக்கும் பிடிக்கும் நிறைய. அப்போ அவங்க எல்லாம் நம்ம வீட்டு வரணும், என்ன பண்ணணும்? கூடு வச்சிடலாமா? கூடு வச்சிடலாமா? கூடு வச்ச மாட்டேங்குது. கூடு வைக்கக்கூடாது. கூடு வச்சு மூணு நேரத்தில் ஒரு கூடு அடைச்சி வச்சு நல்ல பால் சோறு எல்லாம் கூட சந்தோஷமாக இருப்பீங்களா? ஹாய் அப்படின்னு சொல்லி நம்ம பெரிய ஒரு கூடை கட்டி வச்சு கூட நல்லா இருப்போம். எங்கள் பேர்ட்ஸ்லாம் ஃபாரஸ்ட்லாம் சுற்றி உலகமெல்லாம் பறந்து அங்கே எல்லாம் இருக்கக்கூடியலாம் போய் வந்து கூட்டுக்குள்ளே அடைக்கணும். அதனால் என்ன பண்ணலாம், யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் வீட்டுக்கு பேர்ட்ஸ் வரும், உங்கள் வீட்டுக்கு பட்டர்ஃப்ளை வரணும், உங்கள் வீட்டுக்கு அணில் வரணும். அணில் என்ன சாப்பிட்றது, என்ன சாப்பிடும் அணில், என்ன சாப்பிடும் சொல்லு. ஒரு மரம் வளர்த்துறீங்களா? நம்ம வீட்டுல ஒரு சின்ன குழந்தை எல்லாருமே அங்க வந்துருவாங்க. இதுதான் சுற்றுச்சூழல் பெரிய விஷயம். அணி வந்துடும், காக்கா வரும், காக்கா வருமா இல்லையா? சிட்டுக்குருவி வந்துடும், பேர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். இப்ப எல்லா பறவைகள் தினங்கள் எல்லாமே வீட்டுக்கு வரும் மண்ணை தருவோம், நீலகிரி உயிர்ச்சூழலை பாதுகாப்போம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து நம்ம செய்ய போகிறோம். மிகப்பெரிய ஒரு ஒரு ப்ரோக்ராம்ஸ் போக போகிறோம். கலெக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். உச்சோடனே இந்த ப்ரோக்ராம்ஸ் நம்ம அத்தனை பேருமே சேர்ந்து பண்ணுறோம். மண்ணை தருவீங்களா? என்ன பண்ணுவீங்களா? அத்தனை பேர் எவ்வளோ பேர் பண்ண டீச்சர்ஸ் எல்லாருமே கேட்டு பார்க்கலாம். நான் சாயல் தர்றேன் அப்படின்னு சொல்லி வந்த மண்ணை தொடணும்னு சொன்னா இன்னும் கொஞ்ச நாள் உங்களால் மண்ணை தொட முடியாது. கெமிக்கல் இல்லாம இருக்கணும். ஃபியூச்சர்ஸ்ல வந்து அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு